ஆயிரத்தி பவித்ர சிறியில் அபிரே மக்களவங்க மிங்கி பேசுறவங்க வந்து பானம் செஞ்சுட்டு இருக்கும் போது அருமான் ரொம்ப கோபம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பானம் செய்யணும் தோணுச்சுன்னா உங்களுக்கு ரூம் மேல இருக்கு, நீங்க அங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க, ஆனா கீழே வந்து என்னோட இடம், என்னோட இடத்துல நீங்க வந்து எதுவும் செய்யக்கூடாது, என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுமன் வந்து ரொம்ப கோபமா சொல்லும் போது அனுமனுடைய அந்த வார்த்தைகள் மிங்கி பேசி காயப்படுத்துது. மினி பேப்ஸும் இனி வந்து நம்ம அனுமான விஷயத்துல வந்து தலையிட கூடாது, அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்த்தோம், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வாழலாம் சொல்லிட்டு மினி பேப்ஸும் முடிவெடுக்கிறாங்க. அனுமன் கோபம் பேசுறதுக்காக பேப்ஸ் கிட்ட வந்து மணி கேட்கிறாங்க, பேப்ஸ் வந்து அனுமன மன்னிக்காம இருக்கிறாங்க. பேப்ஸ் நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம தவிக்கும் போது வீட்டுக்கு வெளியே சொத்தை கைன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அனுமன் வந்து பானம் செஞ்சுட்டு இருக்காரு. அனுமன் பானம் செஞ்சுக்கிற பார்த்து நம்ம பேப்ஸ் வந்து அனுமன் கிட்ட வந்து ரொம்ப கோபம் என்ன கேட்கறாங்கன்னா, எதுக்காக என்ன வந்து நீங்க திட்டீங்க கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அனுமன் ஒரு வார்த்தை பேசாம பேப்ஸோட கையை பிடிச்சி கீழே உட்கார வச்சு பேப்ஸோட கையை பிடிச்சி அவர் வந்து ரொம்ப ரொமான்டிக்கா வந்து பானம் செய்யறாருங்க. அனுமன் பேப்ஸோட கையை பிடிச்சி ரொம்ப ரொமான்டிக்கா பானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பேப்ஸ் வந்து காதல் பெண்மை தாய்மைங்கிற உணர்வுக்கு நடுவில் தவிப்புக்குள்ளாகிறாங்க. மினி தூங்கி எழுந்து ரூம் விட்டு வெளியே வரும்போது ரூமுக்கு வெளியே பேஸ் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பேஸ் வரதுல பானலா இருக்கிறத பாத்துட்டு மினி ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்க. அனுமன் பேஸ் கிட்ட வந்து மணி கேக்குறாங்க, நேற்று நைட்டு வந்து நான் உங்ககிட்ட உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப தவறா நடந்துக்கிட்டேன், என்ன வந்து மணி தெரியும் சொல்லிட்டு மணி கேட்கறது மட்டும் இல்லாம ரெண்டு மூணு நாள் நான் வந்து வேற விஷயம் வெளியேறேன் சொல்லிட்டு அனுமன் வந்து சொல்லும் போது பேஸுடைய கண்கள்ல வந்து காதல் வெளிப்படுதுங்க. இதுக்கு பிறகு பேஸும் அனுமன் பாத்தீங்கன்னா காதல்ங்கிற உணர்வால தவிப்புக்கு உள்ளாக போறாங்க. அதை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட் அப்படின்னு சொல்றேன். இது மாதிரி பவித்திரத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட் சொல்லுங்க, அப்படிங்க மறக்காம நம்ம ஜிடிவி ஜெய் என்ற பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட அப்டேட் உங்க எல்லாரும் மீட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி வருது, நான் உங்க ஜெய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.